ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா வந்து நீங்கள் அப்படியே வேணா அந்த லாபியில் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்பானுங்க, அதுக்குள்ளே உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கன்று இருப்பீங்களா, ஃபஸ்ட்டு வந்து வேணா அந்த யூஎம்பி, இந்த யூஎம்பி கன்னில் அப்புறம் வந்து வேணா அந்த M1887 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மேக்ஸிமம் எந்த கன்று பிடிக்கும், உங்களுக்கு எந்த கன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க. எனக்கு வந்து வேணா இந்த கன்று நல்லாவே வந்து வேணா பிடிக்கும் சரிங்களா, ஹெச்ஆர்ட் தரமாக இருக்கும். இந்த ரெண்டு கன்னில் எப்படி வந்து வேணா ஹெச்ஆர்ட் ஈஸியாக அடிக்கிறது அதை பற்றி வந்து வேணா இந்த வீடியோக்குள்ளே கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கண்ணிலே ஹெட்சாட் நல்லா அடிக்கலாம் சரிங்களா. அப்படியே கோச்சுக்காம லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களை. ஸோ லைக் போட்டுட்டு அப்படியே வேணா வீடியோ கொடுத்துருங்க. ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள வெள்ளம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ் இப்போ வேணா அப்படியே அந்த இன்ட்ரோலாம் போட்டு வீடியோக்குள்ள அப்படியே தான் வந்துட்டோம். இப்போ அந்த லைக் மட்டும் கோச்சுக்காம தட்டி விட்ருவோம் மக்களை. ஸோ நிறையவே லைக்கே போட மாட்டீங்க, ஸோ தட்டி விட்ருவோம் சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு கண்ணு இருப்பீங்களா, அந்த M1887 அப்புறம் வேணா யூஎம்பி, இந்த ரெண்டு கண்ணில் ஹெட்சாட்டு எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேணா அந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ அந்த செட்டிங்ஸை இது மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்க ஜென்ரல் வந்து வேணா ஒரு ரெண்டு மட்டும் கம்மியாக வச்சுட்டு 98 வச்சுக்கோங்க. அடுத்து இருக்க ரெட் ஆட் வந்து வேணா ஃபுல்லாக கம்மியாக வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வேணா கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வேணா அந்த டோயோஸ்கோப் இருக்குதுங்களா, அது வந்து 68 இது மாதிரி வச்சுக்கோங்க. டோயோஸ்கோப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஎம்பியில் டோயோஸ்கோப்பை அட்டாச் பண்ணி கொடுப்பானுங்க. அது மாதிரி இருக்கப்ப அந்த ஸ்கோப் போட்டு ஈஸியாக ஹெட்சாட் அடிக்கலாம் சரிங்களா. அதுக்காக தான் வந்து அந்த டோயோஸ்கோப் 68 வைக்க சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் வச்சுக்கோங்க. அது கீழே இருக்க அந்த ஃபோரஸ்கோப்பு ஸ்னைப்பர் ஸ்கோப்பு அதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சரிங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு வந்து பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வேணா அந்த ஃபேவடன் சைஸ் தான். ஃபேவடன் சைஸ் நான் வந்து 38 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா 38 அப்படின்றது அந்த யூஎம்பி அப்புறம் வேணா M1887 ரெண்டு கண்ணுக்கு தரமாக இருக்குது சரிங்களா. ஸோ இந்த ஃபேவடன் சைஸை மட்டும் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் கேமில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. அந்த செட்டிங்ஸை மட்டும் அந்த செட்டிங்ஸை கேமில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வேணா இந்த ரெண்டு கண்ணிலே எப்படி வந்து வேணா ஹெட்சாட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேணா யூஎம்பி சரிங்களா. ஸோ யூஎம்பி அந்த ஹெட்சாட் ட்ரிக்லாம் பார்க்குற மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக புதுசாக வந்திருப்பீங்க. அப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை. ஸோ நிறைய பேர் அதை ஒன்றும் பண்ண மாட்டீங்க, ஸோ பண்ணி விட்ருங்க சரிங்களா. இப்போ நீங்கள் யூஎம்பியில் ஹெட்சாட் அடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மைனஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். யூஎம்பியில் ஃபுல்லாக வந்து வேணா இது மாதிரி ரெட் நம்பராக போகாது. எடுத்து நீங்கள் இது மாதிரி தலையில் வச்சு அது மாதிரி அடித்தா மட்டும் தான் ரெட் நம்பராக ஃபுல்லாக வந்து போகும். ஆனால் நீங்கள் நார்மலாக வந்து அடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஒயிட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒயிட் நம்பர் கண்டிப்பாக ஒரு நம்பர்னாச்சும் போயே தீரும். ஆனால் ஃபுல் ரெட் வந்து வேணால் அடிக்க முடியாது, அதையும் வேணால் சொல்லிடுறேன். எப்படி வரும் அந்த ஹெட்சாட்னாச்சு எப்படி வரும் அடிக்கிறது அப்படின்னா வந்து ரெண்டு ட்ரிக் இருக்குது சரிங்களா. ஸோ ரெண்டு ட்ரிக்குமே வந்து வேணால் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எய்ம் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அது இது மாதிரி வந்து வேணால் அந்த ரெட் ஆடு காமிக்காத மாதிரி காலுக்கு கீழே எனிமிக்கு காலுக்கு கீழே இது மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வேணால் அந்த ஃபேவரட் வந்து வேணால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெட்சாட்டு ஈஸியாக வளர்ந்துரும் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஸ்ட்ரைட் ட்ராகே பண்ணுங்கள். இந்த ஃபேவரட் சைஸ் இந்த M1887 அப்புறம் வேணால் இந்த யூஎம்பி ரெண்டுக்குமே தரமாக இருக்குது. வீடியோக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நல்லா இருக்கு சரிங்களா இந்த ஃபேவரட் சைஸ். ஸோ இதை மட்டும் இந்த ட்ரிக்கை ஃபஸ்ட்டு ட்ரிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இந்த கண்ணுக்கான செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து வேணால் எப்பவும் போல எய்ம் லாக் பண்ணிக்கோ சரிங்களா. எனிமிக்கு இது மாதிரி செஸ்ட்டில் எய்ம் லாக் ஆகும், அதே மாதிரி எய்ம் லாக் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணாலே போதும், ஹெட்சாட்டு ஈஸியாக போட்டுரு சரிங்களா. எனக்கு வந்து வேணால் எந்த ட்ரிக் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்டாக சொன்ன மாதிரிலாம் இந்த ட்ரிக் தான் வந்து யூஸ் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் ரெண்டு ட்ரிக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ட்ராக் வந்து வேணால் பக்காவாக ஹெட்சாட் விழுவோம். ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அடுத்து வந்து வேணால் இந்த M1887 ட்ரிக்கு, இந்த M1887 ஹெட்சாட் அடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தாலே போதும், ஓரளவுக்கு ஹெட்சாட் நல்லாவே வந்து வேணால் விழுவும் சரிங்களா. அது என்ன ஒரு மிஸ்டேக்கு அப்படிங்கிறீங்கன்னா வந்து நீங்கள் இந்த எய்ம் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அது இது மாதிரி அந்த ரெட் ஆட் காமிக்கிற மாதிரி எனிமியோட பாடியில் எய்ம் லாக் ஆக விட்டுட்டு அடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணுறது தான் வந்து பெரிய மிஸ்டேக்குன்னு இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடியில் தான் அந்த எய்ம் லாக் ஆகுமே தவிர ஹெட்டுக்கு போகவே போகாது. ஸோ இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாமல் இருந்தாலே ஓரளவுக்கு ஹெட்சாட் நல்லா விழுந்துடும். அப்புறம் எப்படி வரும் ஹெட்சாட்லாம் அடிக்கிறது அப்படிங்கிறீங்கன்னா வந்து அந்த எய்ம் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அது இது மாதிரி எனிமிக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஏற மாதிரி போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி எய்ம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வந்து வேணால் அந்த ஃபயர் பண்ணால் சி ஷேப்பில் இது மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வேணால் ஹெட்சாட் விழுந்துடும். ஆனால் இந்த M1887 பொறுத்தவரை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் சரிங்களா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து நீங்கள் ஹெட்சாட் அடிக்கிறப்ப ஈஸியாக வந்து வேணால் ஹெட்சாட் விழுவோம். ஸோ இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பின் குறிப்பு இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் ட்ரிக் வந்து வேணால் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்ல ஒரு செட்டிங்ஸ் வந்து தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து வேணால் யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோன்றால தான் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ பை பை, டேக் கேர் கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.